ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேர்மை டிஃபென்ஸ் அகாடமி மதுரை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதர்வைஸ் இந்த PDFக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் வந்து 27/10/2022 ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ எண்டு என்றைக்கு டேட் அப்படின்னு பார்க்கும்போது 30/11/2022 நமக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிள். எக்ஸாம் நடக்கிறது வந்து ஜனவரி 2023 நடக்குது. இப்போலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் நமக்கு வந்து டைம் டியூரேஷன் இருக்கு. நம்மளுடைய அகாடமி சார்பாக இதுக்கு உண்டான கிளாஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது 11/11/2022 அன்னைக்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டியூசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அட்ரஸ் பார்த்தோம்னா ஓ ஆலங்குளம் திருமங்கலம் மதுரை மாவட்டத்தில் இருக்கு. எங்களோட கான்டாக்ட் டீடைலை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். இந்த காண்டாக்ட் டீடைலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸோ எங்களுடைய முழு தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் சொல்கிறேன், 9843828447 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 7010514916 அப்படிங்கிற இந்த காண்டாக்ட் நம்பரையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும். சரியா? சரி, ஓகே. ஸோ ஓவராலாக எதுக்காக இப்போது இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மத்திய அரசு வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நம்மளுடைய தமிழகம் சார்பாக போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் தான் இப்போ எஸ்எஸ்சி கிளாஸை உங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட 25,000 வேகன்சி நமக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய அகாடமி சார்பாக இந்த கிளாஸஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. அதுவும் இருபாலருக்குமே தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இதோட பேட்டர்ன், எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி மட்டும் நான் கொடுக்குறேன். மற்ற கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் நம்ம வந்து லைவ் கிளாஸ்லையும் நம்ம வந்து. சரியா? ஸோ கிளாஸஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஓவராலாக 80 கேள்விகள் வரைக்கும் நமக்கு மொத்தமாக கேள்விகள் கேட்பாங்க. அது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஏ பார்த்தோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுற கேட்டகரியில் 20 கேள்விகள் கொடுக்குறாங்க. மார்க் வந்து 40 மார்க், ஒவ்வொன்றுக்கும் டபுள் மார்க் கொடுக்குறாங்க. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. மார்க் வந்து 40 மார்க் கொடுத்துருக்காங்க. பார்ட் சியில் வந்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 20 கேள்விகள் 40 மார்க் கொடுத்துருக்காங்க. பார்ட் டியில் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியிலிருந்து 20 கேள்விகள் 40 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ ஓவரால் டைம் டியூரேஷன் நமக்கு வந்து பார்த்தோம்னா 1 ஹவர் 60 நிமிஷம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 60 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மார்க். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது அலகேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் 0.50 மார்க் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 0.5 மார்க் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய அகாடமி சார்பாக உங்களுக்கு இதில் எப்படி நீங்கள் வந்து ஹை ஸ்கோர் எடுக்க முடியும், இந்த நெகட்டிவ் மார்க்லேருந்து எப்படி நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் நம்மளுடைய லைவ் கிளாஸஸ்லையும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில காண்டாக்ட் பண்ணி எல்லா தகவலும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோலையும் லைவ் கிளாஸ்லையும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.